நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் நமக்கு அருளியிருக்கும் ஞான போதனையை இப்பொழுது கேட்போம். நான் என்ற வரையறுக்கப்பட்ட உணர்வு முடிவிற்கு வருவதே மனித குலத்தின் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. நான் ஜார்கோ, பின்லாண்டிலிருந்து. 3 நாள் வகுப்பிற்கு பின்னர் இப்பொழுது ஒரு அமைதியான சாட்சி பாவம் எழுந்துள்ளது. பதில் அளிப்பவர் எவரும் இல்லை, அமைதியான சாட்சி நிலை மட்டுமே உள்ளது. மனம் இப்போது முற்றிலும் வேறுபட்டுள்ளது, பெரும் அமைதியடைந்துள்ளது. இங்கும் அங்கும் தாவி குதிப்பதில்லை, சிந்தனைகளுக்கு இடையில் நீண்ட இடைவெளி உள்ளது. மனதிற்கு பதிலளிப்பவர் எவரும் இல்லை, அதனுடன் தொடர்பில் இருப்பவர் எவரும் இல்லை. இவை அனைத்தும் உள்ளுலகில் நிகழ்கின்றன. வெளி உலகில் தேவைப்பட்டால் மக்களுக்கு பதிலளிக்கின்றேன். மனதில் தானாக எழும் சிந்தனைக்கு பதிலளிப்பவர் எவரும் இல்லை என்பதால் உள் சம்பாஷணைகளும் இல்லை, முயற்சியற்ற சாட்சி பாவம் மட்டுமே உள்ளது. மனதை பார்த்தல் தானாக நிகழ்கிறது. மேலும் தேவையற்ற சிந்தித்தல் அல்லது எண்ணங்கள் எழும்போது உடனே சாட்சியாக இருந்து பார்க்க முடிகிறது. உடனே அவை மறைந்து விடுகின்றன. நடைமுறைக்கு தேவைப்படும் பொழுது திட்டமிடுதலும் சிந்தித்தலும் நடக்கின்றன. என் அனுபவத்தை எழுதுமாறு சொன்னதால் இங்கு என் உள்நிலையை விளக்குவதற்கான திட்டமிடுதல் நிகழ்ந்துள்ளது. வகுப்பிற்கு முன் மனதை பற்றிய உணர்வு அதிகமாக இருந்தது. ஆனால் எப்பொழுதும் மனதின் செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தேன். பைத்தியக்கார குரங்கை போல அது தாவிக்கொண்டே இருந்தது. இப்பொழுது முழு விழிப்பு நிலை உள்ளது. மனதின் குறுக்கீடு இல்லாததால் சுற்றியிருக்கும் உலகத்தை மிக தீவிரமாக அனுபவிக்கின்றேன். மனம் குறுக்கிட்டாலும் பார்த்தல் நிகழ்கின்றது. உடனே மனதின் குறுக்கீடல் நின்றுவிடுகிறது. என் முழு உடல் மற்றும் முழு சைத்தன்யத்திலிருந்து சாட்சி பாவம் நிகழ்வதாக உணர்கின்றேன். ஸ்ரீ அம்மா பகவானுக்கு அளவற்ற நன்றிகள். ஸ்ரீ பரஞ்சோதியின் பொற்பாதத்தில் என்றென்றும் சேவை புரிவேன். அடுத்த வாரம் இந்த நிலையை நன்றாக புரிந்து கொள்வதற்கு இவரின் முக்தி அனுபவத்தை தினசரி செயலில் பார்க்கலாம்.